ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் இந்த ரஷ்யா உக்ரைன் வாரானது இன்றைக்கி பார்த்திங்கன்னா 75வது நாளாக நடந்துகிட்டு இருக்குது. இது வரைக்கும் நடந்த வாரில் ரெண்டு சரமே வெற்றி பெற முடியல அல்லது தோல்வியும் பெற முடியல. ஏன்னா ஃபைட் வந்து கண்டினியூஸாக டஃப் ஃபைட்டாக போயிட்டுருக்கு. இந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா மே நைன்த் வந்து ரஷ்யாவுக்கு ரொம்ப முக்கியமான நாள். என்ன பார்த்திங்கன்னா, 2வது உலகப் போரில் நாஜி படைகளை கொண்டு ரஷ்யா வெற்றி வாகை சூடிய நாள். அந்த நாளை வந்து அவங்க பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க சென்ட்ரல் ஸ்கொயரில். அப்போ வந்து இவங்க அதுக்குள்ளே ஏதாவது ஒரு முக்கியமான முடிவை ரஷ்ய அதிபர் புடின் அவர்கள் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாருமே எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க, ஒரு விதமான பயத்திலேயே இருக்காங்க. ஸோ இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து முதல்ல பார்த்திங்கன்னா தலைநகர் கியூ பிடிக்கிறதுக்காக வந்தாங்க. அவங்களால அதை பிடிக்க முடியல. என்ன பார்த்திங்கன்னா டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. உக்ரைனில் இருக்க அனைத்து பொதுமக்களும், அதாவது ஜென்ஸ் ஆண்களே வந்து இராணுவத்தில் போயிட்டு வேலை செஞ்சாங்க. அதுக்கு வந்து மற்ற கண்ட்ரி யூஎஸ் அண்ட் யூகே நேற்று படைகளில் எல்லாமே தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஆயுதங்கள் எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ வந்து அவங்களால நினச்ச மாத்திரத்தில் எதையுமே முடிக்க முடியல. ஸோ தட் அவங்க வந்து பின்வாங்கிட்டு தலைநகர் கீவிலேருந்து வெளியேறி கிழக்கு உக்ரைன் அண்ட் தெற்கு உக்ரைனை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. மெயினாக இப்போ பார்த்திங்கன்னா அவங்க மரியோபோல் சிட்டியை வந்து ஆல்மோஸ்ட் கைப்பற்றிட்டாங்க. ஒரே ஒரு இடம் மட்டும், அசோ ஸ்டீல் அப்படிங்கிற இரும்பு ஆலை மட்டும் அங்கே இருக்குது. அதை மட்டும் இப்போ வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை மட்டும் பிடிச்சா மரியோபோல் சிட்டியை, மரியோபோல் வந்து ஒரு துறைமுக நகரங்கிறதுனால அதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஏற்கனவே இப்போ வந்து அசோ ஸ்டீல் பகுதி மட்டும் பிடிச்சா போதும். அங்கிருந்து பார்த்திங்கன்னா 300க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பாதுகாப்பாக வெளியேறிட்டாங்க அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உக்ரைனோட இராணுவ வீரர்கள் வந்து நிறைய பேர் அந்த பகுதியில் எஃகு அலையில் அசோ ஸ்டீலில் வந்து பதுங்கி இருக்காங்க. அவங்களையும் வந்து பத்திரமாக மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருக்கமான வேண்டுகோளை முடிச்சிருக்காங்க. என்ன பார்த்திங்கன்னா மே 9th வந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் எது மாதிரியான முடிவு வேணாலும் எடுக்கலாம், அதுக்குள்ளே அவங்கள சேஃபாக வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் தான் பார்த்திங்கன்னா கிழக்கு உக்ரைனில் ஒரு ஸ்கூல் மேலே ஒரு பாம்பு போட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து கிட்டத்தட்ட 90 மக்கள் வந்து பதுங்கியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 60க்கும் மேற்பட்டோர் வந்து இறந்துட்டதாகவும் நிறைய பேர் காயமடைஞ்சிருக்கிறதாகவும் அந்த ஸ்கூல் வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகிட்டதாகவும் 27க்கு மேல் வந்து அந்த கட்டடத்துக்கு இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து தீவிரமாக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மே 9th வந்து விளாடிமிர் புதின் அவர்கள் வந்து சென்ட்ரல் ஸ்கூலில் பேசுவாங்க. அப்படி பேசும்போது இது வரைக்கும் என்ன நடந்துச்சு, அவங்களுக்கான வெற்றிகள் என்ன, எதை எதெல்லாம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்காக அவங்க தீவிரமாக போராடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு வந்து எல்லாருமே எதிர்பார்த்து இருக்க வேலையில் எந்த மாதிரியான முடிவுகள் வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேபி இதை ஒரு போராக வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். இது போராக அனௌன்ஸ் பண்ணுனா நிறைய சிக்கல்கள் இருக்குன்னு என்ன பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கு வந்து சில நாடுகளோட சப்போர்ட் இருந்தனாலும் பல நாடுகளோட எதிர்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து ஏற்கனவே வந்து பொருளாதார நெருக்கடியில் நிறைய குழப்பங்களுக்கு இடையில் இருக்காங்க. இது வந்து இன்னும் அதிகமான பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2வது என்ன முடிவு எடுக்கலாம்னு பார்த்திங்கன்னா கிழக்கு உக்ரைன் மட்டும் அந்த லுகான்ஸ் டோனாஸ் பகுதியில் மட்டும் பிடிச்சிட்டு ப்ளஸ் வந்து கிழக்கு அண்ட் தெற்கு உக்ரைனை வந்து அவங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டு அதை ஒரு தனி நாடாக தனி பிராந்தியமாக உருவாக்கிட்டு அவங்களுக்கான சட்ட திட்டங்களெல்லாம் உருவாக்கி அதை வந்து அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுப்பாங்க. கிழக்கு அண்ட் தெற்கு உக்ரைனில் அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மூணாவது பார்த்திங்கன்னா சுமூகமாக பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்வுகள் ஏதாவது எட்டப்படலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேபி இது என்ன ஆகும் அப்படிங்கிறது இனி மே 9th அப்போ நடக்கிற கூட்டத்தில் தான் தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா கச்சா எண்ணெய் க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்தியாவுக்கு வந்து ரஷ்யா பக்கத்துலேருந்து விலகி உக்ரைன் கூட நிற்கணும்னு அதாவது யூஎஸ் அண்ட் யூகே வந்து கடுமையான ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுறது பார்த்திங்கன்னா இந்த க்ரூட் ஆயில் ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறது தான். ஏற்கனவே இந்தியா வந்து இதுக்கு காட்டமான பதிலடி கொடுத்துட்டாங்க.
இந்தியா வந்து இறக்குமதி சார்ந்த நாடு, எங்களுக்கு யார் வந்து சீப்பாக கம்மியான ரேட்டில் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் யூரோப் கண்ட்ரீஸ்க்கெலாம் பயங்கரமான பதிலடி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 30 நாள் 1 மாதத்துக்கு சேர்ந்து வாங்குகிற குழாயில் நீங்கள் 1 மாதத்தில் நீங்கள் வாங்குறீங்க. ஸோ நீங்களே இப்படி பண்ணும்போது எங்களை சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு நெத்தியடியாக பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய உள்நாட்டு விவகாரங்கள்லேயும் வந்து யூஎஸ் எல்லாம் தலையிடும்போது அங்கு நடந்த இனக்கலவரங்கள் மற்றும் இனவெறி தாக்குதல்கள் தொடர்பாக இந்தியா அதுக்குள்ள கருத்து சுதந்திரங்களை தொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்களையும் பதிலடியும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டிவாக ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் அண்ட் யூகே கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து நிறைய ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. இது வரைக்கும் ஸ்டில் நவ் இந்தியா வந்து நடுநிலையான நிலைப்பாட்டையே எடுத்துகிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தை மூலமாக தான் இந்த போருக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ இனி என்ன ஆகும் இந்த போர் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.